மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. வணக்கம். நீண்ட நாட்களாக என் அண்ணன் காணவில்லை. என் அண்ணன் உங்களுடைய தீவிர ரசிகன். உங்கள் டிக்டாக் வீடியோவை பார்த்து அவன் அழகாக சிரிப்பான். அந்த வீடியோவை ஷேர் செய்வான், லைக் பண்ணுவான். உங்களுக்காக ரசிகர் மன்றம் திறந்தவன் தற்போது உங்களை பார்க்க வேண்டும் என்று கூறி கிளம்பி அங்கு வந்தான். இன்னும் வீடு வந்து சேரவில்லை. ஐயோ, அது நான் பொறுப்பு. அவன் அங்கு வந்தானா? அவனை தொலைபேசியில் தொடர்பு கொண்டோம், ஆனால் அணுக முடியவில்லை. ஏன் என் அண்ணன் உயிருக்கு ஏதேனும் ஆபத்து? அதற்கு நீங்கள் தான் காரணம். அப்படியே நான் பருப்பு எந்த பொறுப்பு ஏக்கணும். இல்லை என்றால் நான் வந்து காவல் அந்த எனக்கு 100 வராங்க டெய்லி. நான் யாருல போக முடியுனா? இப்படி வருத்தத்தில் வாடும் தம்பி, நண்பர்கள், உறவினர்கள். அவன் அங்கு வந்தான் என்று தெரியவில்லை. இருந்தாலும் அங்கு எங்களிடம் வந்தால் நான் சில பொருட்களை அனுப்பியுள்ளேன். அனுப்பியுள்ளேன். அந்த பொருட்களை இல்லாமல் அவனால் இருக்க முடியாது. தயவு செய்து அவனிடம் இந்த பொருட்கள் அண்ணன் எங்க அடையாளங்கள்? 5.7 சென்டிமீட்டர் நிலத்தின் எடை கொண்டவர், இளஞ்சிவப்புள்ளும் உடையவர், அழகான முடி அமைப்பு மீசி உடையவர், நெற்றியில் சிகப்பு வெள்ளை நிலத்தில் பொட்டு இருப்பார். அவர் அடிக்கடி செத்த பையன், நார பையன் என்று பேசிக்கொண்டே இருப்பார். என்ன சொல்லியிருக்காங்க? அவன் ஜாமான் விளையாடுவது அவன் பொழுது போயிருக்கும். என்ன சொல்றது? அண்ணனே அண்ணன் செத்த பையல பாருங்க, தேச்சு குடிச்சு சோப்பு பீடி கடைசி பீடி இருக்கா? கடைசியில் பீடியா? தேங்கின பாக்கெட்டு பீதி மாத்திரை பட்ஸ் பீடி கிளைக்கு பட்ஸு உன் வாயில வச்சு கூட பேயில போவான். அண்ணன் ஏச்சு தீப்பட்டி என்னல இது? இல்லை ஏழை இப்படி சாவடிக்க போட்டு போட்டு முருக்க போடல. வாயில வார்த்தை பச்சை பச்சை வந்து பச்சை பச்சாமா செத்த போயிடல. குப்பையை அனுப்புறேன், அதை அனுப்பி ஒரே குப்பையை அனுப்புறானுப்பா. சி, தாங்க முடியலப்பா எனக்கு. இந்த லெட்டர் எங்க? அதான் அது என்ன இருக்கு பத்திரமா? என்ன வை வை, அவளை போனை போட்டு கிழிச்சு நிக்கி பாரு. இன்னைக்கு அவளை ரட்டையும் பாரு. இன்னைக்கு வை எத்தா போயிடல. சரி போதும் போதும், நான் சாப்பிட்டு வரேன். பசி எடுக்க ஆரம்பிச்சிட்டு நம்மளே போதும். அணைங்க ப்ரோ.